விவசாய குடும்பம். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பருவ காலத்துலேருந்து 13 வயசுலேருந்து எங்களுடைய தாத்தா கூட அப்பா கூட விவசாயத்துக்கு வந்து அவங்க வந்து இயற்கை முறை விவசாயம் பண்ணாங்க. அதுலேருந்து வந்தது தான் எனக்கு எந்த என்வரால்மெண்ட் வந்து பாதுகாப்பு. இந்த மரத்தினுடைய லீஃப்லாம் இருக்கா அது எங்கேயாச்சும் பப்ளிக்கில் வந்து பிசினஸ் பண்ணால் அது லீஃப்லாம் வந்து ப்ரூமர் பண்ணி எப்படி விவசாயத்துக்கு வரும். அந்த குச்சி இருக்கிறத அந்த குச்சியில் வந்து வெளியில் ஒரு வேலி வரும் உயிர் வேலி பண்ணுவாங்க. அதில் அந்த ஈடுபாடு போனதுனால தான் நான் அதுக்கப்புறம் கலாம் சாரோட இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்திய மாணவர்களை வந்து 2 கோடி மாணவர்களை சந்தித்து அவங்கவுங்க கையில் வந்து ஒவ்வொரு செடி கொடுத்து மரக்கன்று நட்டு போட்டுருக்கோம். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி 57 லட்சம் மரக்கன்று பண்ணியிருக்கேன். என்ன ஹைட்டில் மரம் கொடுப்பீங்க சார்? என்ன ஹைட்டில் கொடுக்குறீங்க மரக்கன்று? என்கிட்ட எந்த ஹைட்டில் இருக்குதோ அந்த ஹைட்டில் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஐயா. ஏன்னா என்கிட்ட வந்து மரம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இட்லி கடை மாதிரி அந்த மாதிரி வந்து டெய்லி போயிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஸ்டாக் வச்சில நிறைய வந்து நான் மாணவர்கிட்ட கொடுக்குறேன். அவங்க ஸ்கூல் காலேஜில் வந்து வளர்த்து என்கிட்ட கொடுக்குறாங்க. சூப்பர். அதுதான் ரீசைக்ளிங் பண்ணோம். இப்போ கிச்சனில் வந்து இந்த புளியங்கொட்டைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால் கவர், எண்ணெய் கவர், ஆயில் கவர், பட்டர் கவர்லாம் வந்து நம்ம வந்து ரீசைக்ளிங் பண்ணணும். அதை வேஸ்ட் பண்ணி மாசுபடுத்தக்கூடாது, அதை ரீசைக்ளிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் சார்கிட்ட நாங்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தோம். அந்த உறுதிமொழி வந்து இன்றைக்கி வந்து நாடு பரவிக்கு நடக்கிறோம். மக்களுக்கு இன்றைக்கி நம்ம கொரோனாவில் தெரிஞ்சிட்டோம் காற்று வந்து நீர் எவ்வளோ வந்து முக்கியமானதுன்னு. இதை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி சாப்பாடு வேணும்னு சொன்னால் நம்ம ஆப்பில் நம்ம புக் பண்ணால் நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துருக்கு. ஆனால் காற்று நீரும் என்றைக்கே வந்து மாசுபட்டதுன்னா அது ரொம்ப உள்ளே இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு எலியோ ஒரு இதோ செத்து போயிட்டுனா ஏர் பொல்யூஷன் ஆகும், அங்கே போய் நிற்க முடியாது நம்மளால். அந்த அந்த இன்னல்களுக்கு நம்ம ஆளாகக்கூடாதுப்பா. இனி வர ஜென்ரேஷன் வந்து இது போல் நோயெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம பூமிக்காக நம்ம அர்ப்பணிச்சுட்டு டெய்லி பிளான்டேஷன் பண்ணிக்கணும். யார் மரக்கன்று கேட்குறாங்க அங்கே அந்த ஸ்பாட்லே எடுத்து கொடுக்கணும். காற்று நீரை நம்மளுக்கு எப்படி இருந்த இடத்துலேயே கிடைக்குது அதே மாதிரி மரக்கன்று வந்து காசு கொடுத்து யாரும் வாங்கக்கூடாது. இந்த ஸ்பாட் கட்டில் வச்சுட்டு அச்சுமெண்ட் பண்ணிட்டு வந்தோம், சர்வீஸ் பண்ணிட்டு வரோம். இதில் எல்லாமே ஈடுபட்டு நான் மட்டும் தான் பண்ணணும்னு வந்து கிடையாது. இது எனக்காக நான் பண்ணல, என் ஃபேமிலிக்காக பண்ணேன், இந்த பூமிக்காக பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு பறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து பெரிய அசமரங்கள மரம்லாம் வந்து வளர்ந்துருக்கு. மனிதன் தான் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் வந்து ஒரு மரத்தனுக்கு தண்ணி கொடுத்து யோசனை பண்ணி யோசனையெல்லாம் வந்து நம்ம விழிப்புணர்வாக எடுத்துன்னு போயிட்டு அனிமல்ஸ் இருக்கிற வந்து ஒரு சக்தி வந்து மனிதனுக்கு தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா உலகத்திலே வந்து மனிதன் தான் வந்து ஒரு உணவுப் பொருளை வந்து தன்னைத்தானே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம். அதனால் வந்து விலங்குகள் வந்து அப்படி கிடையாது, விலங்குகள் வந்து ஆமாம் நீர்களும் சாப்பிட்றாங்க. ஆனால் விலங்குகளோ பறவைகளோ சாப்பிடக்கூடிய பொருள் வந்து நம்மளும் சாப்பிட்லாம், அதை வந்து நம்ம சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் அது நோய் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை நகரம் பெருநகரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி தொண்ணா வாட்டர் பொல்யூஷனாக இருக்குது, யாருமே வாட்டர் பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் வரது, பிபி சுகர் வந்து அதிகமாக ரேஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த உப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான். சரி, நம்ம வந்து இன்றைக்கி கேன் வாட்டர் சாப்பிட்றோம், அந்த கேன் வாட்டரில் வந்து எந்த உயிர் சத்தமே கிடையாது, அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுனால எதுவுமே கிடையாது. கிணறு அது கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸ் பண்ணி அது நோய் எதிர்ப்பு சத்தம் கொடுத்து நம்மளை ஆயுளுக்குள்ளே வாழ வைக்கிறதுக்கு வந்து அந்த சோடியம் சத்தை கொடுத்து நம்மளுக்கு கொடுக்குது. அது யாரும் இன்றைக்கி வரையும் யாரும் பகிர்ந்து கிடையாது. கேன் வாட்டர் கேன் வாட்டர் என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து மக்களுக்கு வந்து நோய் உற்பத்தி வந்து அதிகமாகிட்டு தான். இதை நான் சொல்கிறேன், நான் ஒரு விவசாயன்றது சொல்கிறேன். ஏற்கனா நீராகிறது சாப்பிட்றவங்களுக்கு எந்த நோயும் வராது. அது பற்றி பார்த்திங்கன்னா இருக்கிற சக்தி தான் அதிகமாக கொடுக்க வேண்டி நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து பேரண்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சத்தான உணவு, தானிய உணவு, சுகாதார உணவுலாம் கொடுக்கணும். நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எப்படின்னா இயற்கையான பழம், அத்திப்பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்ற பொருள் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்திய பொருள், அதை வந்து